எனது உயிரின மேலான என் தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொலி மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 8 கோடி தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது தமிழ்நாடு காவல்துறையை நாங்கள் கலங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்த புகார் மனுவை முதலமைச்சரோட, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் அங்கே இருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. இது வந்து மிக கொடுமையான விஷயம். இதை உடனடியாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இன்வால்வ் ஆகி இதுக்கு சுமூகமான தீர்வு உடனடியாக காண வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையை நாங்கள் கலங்கப்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாடு காவல்துறை பல வருட காலமாக 85% ஏழை எளிய மக்களுக்கு எதிரான அமைப்பாக செயல்படுது. இதை எப்படி சீரமைப்பு பண்ணுறது? இதை 8 கோடி தமிழர்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உடனடியாக அதற்கான போராட்டத்தை அறிவிக்க போகிறோம். நம்மளுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் அமைப்பில் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. உடனடியான போராட்டத்தை கொரோனா ஊரடங்கு முடிந்து அடுத்த 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சப்இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் ஆகிறான், ஒரு டிஎஸ்பி ஆர் மோகன் அக்யூஸ்டு, ஆனால் சஸ்பெண்ட் பண்ண வக்கில் அதுக்கு தகுதி இல்லாத காவல்துறை அதிகாரிகள் நம்ம கொடுக்குற புகார் மனுவை நிராகரிக்கிறாங்க. அதே காவல்துறையை பார்த்து தான் முன்னாடி அனுப்பின வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது 2009 ஆசை தம்பின்னு ஒரு சப்இன்ஸ்பெக்டர் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மேலே, பாதிக்கப்பட்ட பொண்ணு, ஏரன் ரிப்போர்ட் இருக்குது விருதாலம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி, ஆனால் அந்த பொண்ணு மேலே பொய் வழக்கு போட்டு கிரிமினல் கேஸில் கோர்ட்டுக்கு அனுப்புகிறான். அப்போது கேட்குறான் அந்த சப்இன்ஸ்பெக்டர் போய் கேட்டதுக்கு 110 பொய் வழக்கு போட்டு உள்ளே ஓப்பன் சொல்லி தகாத வார்த்தைகளில் நிறைய பேசுகிறாரு. அதை வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து டிஎஸ்பி விருதாச்சலம் டிஎஸ்பிகிட்ட கொடுத்தோம், கடலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், கடலூர் மாவட்ட எஸ்பிகிட்ட கொடுத்தோம், சிஎம் செல்லுக்கு கொண்டு போய் கொடுத்தோம், முதலமைச்சரை பார்த்து நேரடியாக, அன்னைக்கு இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை நேரடியாக பார்த்து மனு கொடுத்தோம். ஆனால் ஆக்ஷன் எடுக்கலை. அதாவது எப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணும்போது அவனுக்கு எதிராக இந்த காவல்துறை இயங்காது. அதுதான் இந்த முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நமக்கு கிடைச்ச கடைசி ரிப்ளையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் தெரியப்படுத்துகிறோம். அதனால தான் இப்போது நம்ம ஊர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தலைகீழாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை, தமிழ்நாடு காவல்துறையை சீரமைப்பு செய்வது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை, தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக இப்போ ஒரு பெரிய